எல்லா அர்ச்சகரும் சமமாக எப்படி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் பார்ப்போம். அது வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பல விதமான கோரிக்கைகள் இருக்கும். பக்தர்கள் சார்பாக நம்ம இருந்து சாமிக்கு சேவை பண்ணி என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்யலாம். அர்ச்சகரோட பணிங்கிறது வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மனைவி தேவா அவங்களுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை பூஜைகள் வழிபாடு செஞ்சுருக்கு. என்னோடய பேர் வந்து டி மாரிசாமி. நான் பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டி. சேரான சிறு வயசுலேருந்தே ஆன்மீகம் பூஜை கோவிலில் ஈடுபாடு உண்டு. அதன் அடிப்படையில் நான் இருந்தேன். ஆனாலும் சமூகத்தில் வந்து பிராமணர் மட்டுமே அர்ச்சகராகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ வந்து 2006 வந்து திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி அனைத்து சாதின அர்ச்சகராலாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் இன்டர்வியூ பாஸ் ஆச்சு. எனக்கு இடம் கிடச்சி பயிற்சி பெறுறதுக்காக அந்த பயிற்சியில் சேர்ந்துக்கிட்டேன். மனிதர்கள் தந்ததுனால தான் இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்கேன். தற்போது வரை மனிதரோட அனுப்பிடுது இறைவனோட அனுகிரகம் எப்படியோ அப்படி. நாங்கள் எல்லாம் இறை நம்பிக்கையோட பயன் பண்ணுறதுனால எதுவுமே நம்ம ஒரு சிந்திக்கப்பட்ட விஷயம் நினைக்கிறது இல்லை. இன்றைய சூழ்நிலைக்கு இதை இறைவன் கொடுத்துருக்காங்க. செய்யக்கூடிய 25 பேர் 24 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சோர்ஸ் என்னங்கிறத இப்போ வரைக்கும் தெரியல. எங்களுக்கு அந்த அரசு பணிங்கிற வாய்ப்பு அர்ச்சகர் பணிங்கிற வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதங்கிறது கூட தெரியல. வெறும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி தான் அங்கே பயிற்சி முடித்தோம். அந்த வாய்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல. எனக்கு வந்து சமீபத்தில் வந்து கிடைச்சிது. இன்னும் யாருக்கும் கிடைக்கல. கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட பொதுவான கருத்து. நாங்கள் ஒரு 13 காலத்தை வந்து வீணடிச்சிட்டோம். நாங்கள் அர்ச்சகருக்கும் ஒரு சில கடமைகள் ஒரு சில விதிமுறைகள் ஒரு தீட்சைகள்லாம் கொடுத்து எங்களை அந்த நெறிப்படுத்தினாங்க. அந்த நெறிப்படியும் நாங்கள் வாழ முடியலை. அதை விட்டுட்டும் போக முடியல. இப்போ ரெண்டும் இல்லாத சூழ்நிலையில் நடுவில் நிற்கணும். அனைத்து தரப்பு மக்களும் கோவிலுக்கு வருவாங்க. மக்களை பொறுத்தளவுக்கு அர்ச்சகர் இவர் அர்ச்சகருங்க ஒரு பார்சுவாலிட்டி இல்லை. இறை நம்பிக்கையும் மக்களை ஒருங்கிணைக்குது. பிரிக்குதுன்னு சொல்ல முடியாது. இறை நம்பிக்கையும் மக்களை ஒருங்கிணைக்குது. பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வேலைக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இருக்கான்றது இப்போ வரைக்கும் சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. ஆனால் கோவில்களில் மட்டும் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துகிட்டே இருக்குது. அது காலப்போக்கில் மாறுமாங்கிறது தெரியல.